2019 நோய் பாதிப்பிற்கு ஆளாக்குகிறது. பாதிக்கப்பட்ட நபர்கள் இருமல் அல்லது தும்மலின் போது வெளியேறும் சளியின் துளிகள் மூலமாக இந்த கரோனா வைரஸ் பரவுகிறது. இந்த துளிகள் பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்து 6 அடி தூரம் வரை பயணிக்கும், மேலும் அந்த இடங்களில் ஒட்டிக்கொள்ளும். இந்த சளியின் துளிகள் மூலமாகவோ அல்லது தொற்று ஒட்டிக்கொண்ட இடத்தை தொடுவதன் மூலமாகவோ மற்றவர்களும் பாதிப்பிற்கு உள்ளாகின்றனர். தனது கைகளில் வைரஸ் இருக்கும்போது முகத்தை தொட்டால் அதன் மூலம் வைரஸ் பரவுகிறது. எனவே யாரேனும் பாதிப்புக்குள்ளான நபர் என உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் அவரிடம் நெருக்கம் தொடாதீர்கள். நாம் வீட்டில் முடங்கி வாழ்வதன் மூலமாகவே கோவிட் 19 பரவலை எளிதாக தடுக்க முடியும்.